நீங்கள் என்ன தீர்ப்பு வேணாலும் கொடுங்க, அது உங்கள் விருப்பம். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, குறைஞ்சது பாதிக்கப்பட்டவங்க தரப்பு நியாயத்தை அவங்க சொல்கிறதுக்கு நேரம் கொடுத்துட்டாவது உங்கள் தீர்ப்பை சொல்லுங்கள். பார்த்தும் பார்க்காம இருக்கிற சில பேரோட அலட்சியமான பார்வையையும் ஏளனங்களையும் கடந்து போகிறதும் கண்டுக்காமல் போகிறதும் பழக்கப்பட்டதாகவே இருந்தாலும் அதோட வலி ஒவ்வொரு நாளும் புதுசாக தான் இருக்குது. நம்ம மனசில் இருக்கிற நம்ம தரப்பு நியாயங்களை கொட்டி தீர்க்க நிறைய நேரங்களில் நம்ம மனசை தான் தேடுறோம். ஆனால் நமக்கு பல நேரங்களில் கிடைக்கிறது என்னவோ வெறும் காதுகள் மட்டும்தான். வாழ்க்கையில் சில விஷயங்களை இழந்து நிற்கிறப்ப தாங்க முடியாத வழியை அனுபவிக்கிறோம். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து அதிலிருந்து மீண்டு வர்றப்ப அதே அளவுக்கு வழி தர்ற விஷயத்தை இந்த வாழ்க்கை கொடுத்துருது. அதிகமான அக்கறைன்ற பேரில் நம்ம கூட இழுத்து கட்டி வைக்கிறவங்களோட உறவு, அக்கறை, பாசம், உணர்வு, இப்படி எல்லாமே ஒரு நாள் இருக்கும் தாங்காமல் அறுந்து போயிடும். அன்பையும் பாசத்தையும் நிரந்தரமாக தர முடியாத உறவுகள்னால மட்டும்தான் நினைவுகளையும் வழிகளையும் அதிகமாக தர முடியுது. எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நிரந்தரம்னு நம்பணுமோ அது எல்லாமே நினைவாக மட்டுமே இருக்குது. யார்கிட்டையும் சொல்லாத ரணங்களையும் வழிகளையும் சுமந்துக்கிட்டு இருக்கிற மனுஷங்களுக்கு யாரோ ஒருத்தர் எழுதின பாடல் வரிகளும் யாரோ ஒருத்தர் இசையமைச்ச இசையும் தானே நிறைய நேரங்களில் ஆறுதல் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஏதோ ஒரு தப்போ அல்லது குறையோ இருக்குது அப்படின்றதுக்காக ஒருத்தரை மொத்தமாக ஒதுக்கி வைக்கிறது நல்லது கிடையாது. இங்கே தப்பும் குறையும் இல்லாத மனுஷங்க யார் இருக்கா, நல்ல குணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு குறைகளை கண்டும் காணாமல் போகிறது தான் பெருந்தன்மையான செயல். எப்போவும் அன்பாக இருக்கிறவங்களோட அன்பை மட்டும் ஒரு பொருட்டாகவே பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் உன்னோட இயல்புன்னும் அதுதான் உன்னோட கடமைன்னும் சாதாரணமாக சொல்லி தள்ளிவிடுறாங்க. எப்பயாவது அன்பாக இருந்தால் மட்டும்தான் நம்ம காட்டுற அன்புக்கு மதிப்பா? உயிராக பழகிட்டு பாதியில் நிர்கதியாக விட்டுட்டு போகிற உனக்கு நான் பொருத்தமானவை இல்லை தான். நம்பியே பழக்கப்பட்ட எனக்கு அடிக்கடி உடைஞ்சு போக மனசில் தெம்பும் இல்லை, அடிக்கடி உறவை மாற்றிக்கிற குணமும் இல்லை. பல காரணம் இல்லாத கோபங்களுக்கு முன்னாடி சிலையா, பல அவமானங்களுக்கு முன்னாடி அனாதையா, பணத்துக்கு முன்னாடி ஏழையா, நிறைய நேரங்களில் நியாயமாகவே இருந்தாலும் நியாயப்படுத்த முடியாத இடத்துல தான் நாம் இருக்கிறோம். எனக்கு யாரும் வேண்டான்னு நிறைய நேரங்களில் யார்கிட்ட சொல்லுவோம் தெரியுமா? யார் நமக்கு உலகமாகவும் எல்லாமுமாகவும் இருக்காங்களோ அவங்க கிட்ட தான் போய் சொல்லுவோம் அடிக்கடி. ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம வேண்டான்னு சொன்னாலும் அவங்க நம்மளை விட்டுட்டு போக மாட்டாங்கன்னு. யாரும் என்னை அரியணையில் உட்கார வச்சு அழகு பார்க்க வேண்டாம். என் மனசு நொந்து போகிற அளவுக்கு வார்த்தைகளை நெருப்பு மாதிரி வீசாமல் இருந்தாலே போதும் நான் நிம்மதியாக வாழ்கிறதுக்கும் என் வாழ்க்கையில் நான் தனித்து வாழ்கிறதுக்கும். பிடிச்சது எல்லாத்தையும் செய்கிறது ஒரு மனுஷனோட சுதந்திரம் கிடையாது. ஒரு மனுஷனுக்கு பிடிக்காததை இன்னொருத்தரோட கட்டாயத்தினால செய்ய தேவையில்லை அப்படின்றது தான் உண்மையான தனி மனித சுதந்திரமாகவே இருக்குது. எல்லாமே புரியுது, ஆனால் ஏற்றுக்க முடியல. சருகு மாதிரி ஏறிகிற நினைவுகள் எல்லாமே தானாகவே தனிஞ்சு காணா போயிடுது. இப்படி நம்மளை நாமளே தேத்தி தேத்திக்கிட்டு ஒவ்வொரு நாளும் கடக்க வேண்டியதாக இருக்குது இந்த வாழ்க்கையை. என்ன பெருசாக மாறிட போகுது நம்ம பேசாமல் இருந்தால்? நம்மளையும் நம்மளை பற்றின நினைப்புகளையும் மறந்துட போகிறாங்க. எப்பயாவது நம்மளை பற்றி அவங்களா யோசிப்பாங்க, அவங்களா பேசுவாங்க, அவ்வளவுதான். வேற ஒரு மாற்றமும் இருக்காது. சின்ன வயசுலேருந்து எவ்வளவோ ஒத்துமையாக இருந்த எத்தனையோ பேர் காரணங்கள் எதுவும் சொல்லாமலும் விளக்கங்கள் எதுவும் கொடுக்க விரும்பாமலும் மௌனமாக பிரிஞ்சு போய் உயிரே இல்லாமல் போயிடுது எத்தனையோ உறவுகளுக்கு மத்தியில்.